திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர், சுபமாரிமுத்து. வணக்கம். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பதிவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஒரு மணி நேரம் எல்லா மக்களுக்குமே ஒரு ஜோதிட கருத்தை இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். நேரலை எல்லா மக்களுக்குமே நேரலை போய்கொண்டிருப்பதால் உங்களுடைய சகல காரியங்களும் நல்லபடியாக நடப்பதற்கும் தெய்வீகமான காரியத்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இன்றைக்கு நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுகிரகங்களும் எப்படி என்று பார்ப்போம். ஹரி ஓம். நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. ஓம் நல்ல கணபதியே, நாகாலமே தொழுதால் அல்லல் வினைகளெல்லாம் அகிலமே சொல்லறியே, தும்பிக்க யான்காலில் விழுந்தால் வினைதீரும், நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகனார். அர்த்தநாரீஸ்வருடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா ராசிக்காரர்களுக்கும், நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்காக இந்த பதிவை நேரலை மூலியமாக சமர்ப்பிக்கிறோம். உங்களோட கேள்வி எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுகளை எல்லாம் ஜோதிட ரீதியாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டிவி வாலிபத்தெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், நல்ல நல்ல கருத்துக்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லி வரேன். இன்றைக்கு சூரியன் திசை ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருந்தார், அந்த ஜாதகர் அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக பிறந்தார். அந்த உச்சம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எப்போவுமே பிறக்கும்போது சூரியன் உச்சநிலையில் இருந்தால் அந்த குழந்தைக்கு அன்னையில் இருந்து அவங்க அப்பா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து படிப்படியாக வளர்ந்து வருவார். இது சூரியன் திசையுடைய அனுபவம். அது ஏன் அந்த கிரகம் உச்சமாகுதுன்னா, 12 ராசி கட்டத்தில் சூரியன் மட்டும் மேஷ ராசியில் உச்சமாகும் போது அந்த சூரியன் என்பது தந்தை அப்பாவுடைய அனுகிரகம். இந்த அப்பாவுடைய அனுகிரகம் ஒரு ஜாதகத்தில் தாயுடைய கருவறையில் இருந்து தொப்பல் கொடி அறுக்கும் நேரம், எந்த டைம் நிமிஷம் நொடியில் அந்த குழந்தை பிறக்குதோ அந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து ஒரு உச்சநிலையில் இருந்து அந்த குழந்தை பிறந்துட்டா அந்த ஊருக்குள்ள அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர், ஒரு புகழ், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு கௌரவம், இது எல்லாம் கிடைக்கும். இது ஜாதகத்தில் ஒரு சூரியன் வந்து ஒரு உச்சநிலையில் இருந்துச்சுனாலே ஜாதகத்தை நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம். அந்த சூரியனை குரு பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் அதை விட அப்பா ஒரு நல்ல ஒரு அரசாங்க பதவியில், ஒரு அதிகாரத்தில், அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதராக, எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் வாழ்கிற வாழ்க்கை வசதியான வாழ்க்கைக்கு வந்துடுவார். இது குருவோட பார்வை. அங்கே படணும் 5, 7, 9 குருவோட பார்வை, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை இடத்துக்கு போனீங்கன்னா குரு பார்க்குறாரு, குரு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிருப்பாங்க. குரு பார்த்தா சரியாக போயிடும் அப்படின்னா குரு பார்க்குறாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் குருவோட பார்வை, நீங்களே உங்களுடைய ராசி கட்டத்தில் குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருந்து குரு 5, 7, 9 பார்வை, அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து அந்த பார்வையில் போய் உட்காந்துட்டாலே அப்பாவுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை உண்டு. இது எல்லாமே பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அது.
அப்போது அந்த ஜாதகத்தில் சூரியனுடைய திசை நடந்தால் அவருடைய வாழ்க்கை மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு 6 வருஷம் தான் சூரியன் திசை நடக்கும். இந்த சூரியன் திசையில் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள இடம் வாங்கிறதும் வீடு வாசல் கட்டுறதும் தொழில்துறைகள் அமைக்கிறதும் பொருளாதாரத்தை ஏற்படுத்திக்கிறதும் உறவு முறையில் நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையுமே மிக சிறப்பான முறையில் செய்கிறதும் இது எல்லாமே இந்த சூரியன் திசை தான். அந்த சூரியன் உச்சமாக இருந்து குரு பார்வை பெற்று அந்த திசை அந்த ஜாதகருக்கு நடந்தால் அவங்க அப்பாவுக்கு ஒரு புகழான பதவி உண்டு. இது எல்லாம் பாருங்கள், இது எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம். இந்த சூரியன் திசை நடக்கிறவங்க கோதுமையை ரொட்டி சுட்டு ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டுட்டு போய் கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம். ஏன்னா சூரியனுடைய தானியம் வந்து கோதுமை. அந்த கோதுமையை அரைச்சி ரொட்டி சுட்டு நீங்கள் கொண்டுட்டு போய் உங்களால் எவ்வளவு சக்திக்கு முடியுமோ அவ்வளவு வேலையும் அந்த கொண்டுட்டு போய் நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு மிக பிரம்மாண்டமான யோகமாக இருக்கும். அன்னையிலேருந்து தானம் நீங்கள் கொடுத்து அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் உங்கள் ஜாதகம் நல்லா வேலை செய்யும். இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும். இப்போ சூரியன் திசையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரியன் திசை நடந்தால் சூரியன் உச்சமாக இருந்தால் குரு பார்வை பெற்றால் அந்த ஜாதகருக்கு அந்த குழந்தை பிறந்தவுடன் அப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வருவார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தானம் தர்மம் புண்ணியம் செஞ்சு வச்சா தான் அது ஒரு சிறப்பாக வேலை செய்யும். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நமக்கு முதல் நம்மளுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தர ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு காரியம் ஒரு கெட்டதோ நல்லதோ ஏன் இப்போ நடந்துச்சு அந்த புத்தியில் நீங்கள் குறிச்சு வைங்க. எனக்கு இந்த திசா புத்தியில் எனக்கு நல்லது நடந்துச்சுங்க அப்படின்னாலும் எழுதி வைங்க, கெடுதல் நடந்துச்சுனாலும் எழுதி வைங்க. ஏன் அப்படி, நல்லது நடந்தால் நம்ம கண்டுக்க மாட்டோம், ஆனால் கெட்டது நடந்தால் மறுபடியும் திருப்பி அந்த திசா புத்தி அடுத்தது எப்போ வருதோ அப்போ நம்ம சூதனமாக இருந்துக்கலாமல்ல. அதற்காகவே நீங்கள் இதை இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்படியே ஒரு நல்ல நல்ல டிப்ஸுகளாக நிறைய உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அதில் ஒரு நோட்டு ஒரு பேனா, அதுக்காக ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் கேட்போம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருத்துக்கள் இடையில வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எழுதி வச்சுட்டிங்கன்னா திருப்பி நாளைக்கு நீங்கள் அந்த டவுட்டை கேட்கலாம், இல்லை நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது அதை தெரிஞ்சுக்கலாம், அங்கே வந்து ஞாபகமாக இருக்கும். அதனால் ஒரு நோட்டு ஒரு பேனை எடுத்து வச்சுங்க. ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் நிறைய இந்த உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு பொருந்துகிற மாதிரி வந்தாலும் வரும். அதனால் எல்லாத்தையுமே குறிச்சு வைங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு உதவும், உங்களுடைய குடும்பத்துக்கு உதவும்.